என் பேர் வந்து சக்தி வடிவேலு. நான் அம்பளிக்கு பக்கத்தில் வந்து செங்காட்டுப்பூங்கிற இதில் கிராமத்தில் இருக்கிறேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கலைச்செல்வன் எனக்கு வந்து கேவிகேயில் ஒரு மீட்டிங் இருக்குது, வா வா தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு நான் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போய் பார்த்தேன். மீட்டிங்கில் வந்து சொன்னாங்க இது வந்து சேடு நட்டில் வந்து வளர்க்குற மாதிரி வந்து அவங்க ஒரு டெமோவெல்லாம் காமிச்சு நமக்கு சொன்னாங்க. சரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ரகங்கள் வந்து நம்ம செய்யலாம். அதை வந்து மிளகாய் நடலாம், தக்காளி நடலாம், பூ பூ வகையில் எல்லாமே நடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நமக்கு எங்களுக்கு வந்து பூ இருக்குலாம் மார்க்கெட் இல்லை, தக்காளிக்குன்னா கொண்டு ஒட்டாயந்திரம் மார்க்கெட்டு நாங்கள் கொண்டு இது பண்ணுவோம். சரி நம்ம தக்காளி தான் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது சொன்னேன். அதில் வந்து 4.5 லட்சம் ரூபா மானியம் தர்றோம், மீதி வந்து 49,500 நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு 49,500 கட்டணும். கட்டின பிறகு ஒரு மாதத்தில் எங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க, வந்து சேடு நட்டு போட்டு கொடுத்தாங்க. சேடு நட்டு வந்து மேலே சேடு நட்டு இந்த மல்ச்சிங் சீட்டு இதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அங்கேருந்து வந்து அவங்களே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து என்ன ரகம் வேணாலும் நீங்கள் நான் என்ன வேணாலும் நான் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம தக்காளி நல்லான்ட்டு தக்காளி ஒரு 750 நாற்று கொடுத்துருங்க இருக்குது. தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்தேன். இந்த சேடு நட்டு கீழே வந்து மல்ச்சிங் சீட்டு வந்து மல்ச்சிங் சீட்டு வந்து களை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மல்ச்சிங் சீட்டுங்க கொடுத்துருந்தாங்க. எல்லாம் போட்டு விரித்து எல்லாமே கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரின்ட்டு மல்ச்சிங் சீட்டுக்கு அதெல்லாம் ஓட்டை போட்டு அதுக்கு ஒரு 800 ரூபா எனக்கு செலவாச்சுங்க. ஓட்டை போட்டு அந்த செடி நடுறதுக்கு வந்து ஓட்டை போட்டு தான் அந்த இடத்துல வந்து நட முடியும் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். அப்புறம் வந்து சரி ஒரு தக்காளி என்ன ரகம் நடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கோ. இது பந்தலில் வந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பந்தல் ரகம் என்ன சிவம் வந்து நடுவோம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சிவத்தை நட்டேன். சிவத்தை நட்ட பிறகு தக்காளி வந்து செடி வந்து அப்படியே வளர்ச்சி ஆச்சு. வளர்ச்சி ஆன பிறகு கொஞ்சம் செடி வந்த பிறகு பந்தல் போடலாம் அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்துட்டு சொன்னாங்க, இது சேர் நட்டில் வந்து அந்த ரகத்தை போட்டேன்னா தான் சேர் வந்து உங்களுக்கு செடி வளரும், இது வந்து ஆகாதுன்னு நான் அதை கொஞ்சம் கவனிக்காமே விட்டுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஒருத்தர் ஒரு சிலர் வந்து எனக்கு சொன்னாங்க இது காய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி உரம் விடலாம் அப்படின்ட்டு உரம் வந்து ஆள் நைட்டுன்னு ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோ விட்டேனுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் வந்து ஒரு 1761 சொல்லிட்டு உரம் சொன்னாங்க. அது வந்து ஒரு 2 கிலோ விட்டேனுங்க. அதுக்கப்புறம் ஒரு செடி வந்து நல்லா நக நகன்னு தலைய ஆரம்பிச்சிது. சரி காய் பிடிக்குமாட்டு தெரியுது, ஒரு ஒரு பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிது. இறங்க ஆரம்பித்தோன்னே சரி காய் பிடிக்குமாட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உரம் விட ஆரம்பிச்சிருங்க. உரம் விட ஆரம்பித்தோம். இப்போ காய் பிடிச்சது தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறைங்க எனக்கு. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் இது விடணும்னா ஈல்டு வந்து ஜாஸ்தி நம்ம கொடுக்க முடியும். ஈல்டு வந்து எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து 10 பட்டி 15 பட்டி வர்ற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து 1 கிலோ 2 கிலோ வந்து நாங்கள் பொறிச்சு கொண்டு கடையில் விட்டுருக்கோம். இது என்ன போட்டு வச்சுருக்கீங்க? இது எனக்கு வந்து இதில் அதை வந்து ஸ்ப்ரிட் பண்ணுச்சுன்னா இந்த பாகன்னு சொல்லுவாங்க, பாகன்னு இது ஸ்ப்ரிட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து இன்னும் வாடாமல் இருக்கும். எப்பவுமே செடி வாடாமல் எப்பவுமே டெம்பரேச்சரை வந்து குறைச்சிக்கும். டெம்பரேச்சர் வந்து கை லெவலில் ஆக்கணும்னா அதை நிறுத்திட்டோம்னா கை லெவல் ஆகிடும். டெம்பரேச்சர் குறைக்கணும்னு நினச்சோம்னா இந்த பாகரை போட்டு விட்டோம்னா தண்ணி அடிக்க புகையாக வருங்க. புகையாக வந்து பூரா இதுவும் பரவும், இப்படி பூரா இதுவும் பரவும், பூரா இதுவும் பரவும். உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து குறையும். அதுக்காக வந்து போடுங்க. மல்ச்சிங் சீட்டு வந்து இந்த களை வராமல் இருக்கிறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு ஆள் செலவு வரும் இல்லை, அதுக்கெல்லாம் தேவையில்லை. வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் விட்டால் போதும். செடி பந்தலில் எரிச்சு ஏற்றி விட்டோம்னா உங்களுக்கு இது காய்க்கும். ஏன்னா இப்போ பந்தலில் ஏன் போடலீங்கன்னா ஒரு சிலர் வந்து எல்லாம் மகரந்து சேர்க்கை இருக்காது இந்த தக்காளி செடிக்கு, உள்ளே வந்து சேர் நட்டு போட்டிருந்தா இருக்காதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் கொஞ்சம் பக்குவம் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ பக்குவம் பண்ணோன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பக்குவம் பண்ணலாம்னு இருக்குங்க. இன்னும் எப்படியும் இன்னும் ஒரு 10-15 நாளில் இன்னும் ஒரு 10 பெட்டி வர்ற அளவுக்கு நம்ம எதையும் தயார் பண்ணிடலாமுங்க. இப்போ நீங்கள் வெளியில் நிறைய தக்காளி காடு பார்க்குறீங்க, நீங்கள் சேர் நட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்க, அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் எதுவும் இருக்குங்களா? வெளியில் ஓட்டுறதுன்னா இந்த காத்தடி காலத்துக்கு வந்து எந்த பிஞ்சும் வந்து ஊறாது, எந்த பிஞ்சுமே ஊறாது. காயும் வந்து அவ்வளோக்கா பிடிக்க பூ தண்ணி பூரா பறந்து போகுது, தெரிச்சிடும். அதுமெல்லாம் வெயில் வந்து ஜாஸ்தியாக என்ன ஆகும், பூராமே வந்து கருக ஆரம்பிச்சு, இந்த பூ பூரா வந்து கருக ஆரம்பிச்சு. இந்த பூ வந்து இந்த அளவுக்கு இருக்காது, பூரா கருக ஆரம்பிச்சிருந்து இந்த மாதிரி ஆயிடும், இந்த மாதிரி கறி கறி போயிடும். அந்த வந்து கிருமி வந்து அதிகமாக தாக்க ஆரம்பிச்சு.
நமக்கு வந்து அதிகமான மகசூலுக்கு வந்து செடிக்கு மட்டும்தான் ஏறும். இதுதான் வந்து இதுக்கு இது இந்த ஹைட் இதுக்கு இதுக்கு தூரம் எவ்வளவு? இது ஹைட் வந்து இது 15 அடி. அதாவது 15 அடி ஹைட்ல வந்து நமக்கு அந்த வெப்பத்தை வந்து குறைச்சிருது. அதே இதனோட இது 15 அடி ஹைட். வெப்பம் வர வர கொஞ்சம் கம்மியாக வரும். அதாவது 40% இருக்குன்னா வெயில் வந்து 40% வெயில் மட்டும்தான் இருக்கும் இருக்கும். இது வந்து 60% 70% இருக்காது. அவ்வளோதான். அப்போ வந்து சாதாரண விவசாயம் பண்ணுறத விட சேர் நடுறது பண்ணுறது சேர் நடுறது பண்ணுறது நல்ல ஈஸியான இது எல்லாம் நல்லா பூச்சி நோய் தாக்காது. பூச்சி நோய்க்கு மேக்ஸிமம் வந்து தாக்காது தாக்காது. உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சியும் டெம்பரேச்சரும் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் இந்த கலரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து இந்த தக்காளி வந்து நம்ம கொண்டு மார்க்கெட்லேயே வச்சோம்னாலும் கலர் வந்து நல்ல கலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு வெயிலுக்கு என்ன ஆகும் வெம்பு ஆரம்பிச்சு அந்த வெம்பி வந்து காய் பார்த்தீங்கன்னா காலையில் அடியில் வந்து கருப்பு கருப்பாக விழுகும். கருப்பு கருப்பாக விழுகும். இது வந்து நமக்கு வந்து காய் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருந்ததுன்னா உங்கள் மார்க்கெட்டில் 10 ரூபா கூட தான் போகும். இப்போ வந்து 2 கிலோ தக்காளி நான் நேற்று கொண்டு வரது 90 ரூபா ஒரு கிலோ வந்து 90 ரூபாய்க்கு போச்சு. 180 ரூபாய்க்கு இருந்தது. 180 ரூபாய்க்கு இருந்தது. பந்தல் போடலாம்னு இருக்கேங்க. எல்லாம் வந்து இதுலேயே வந்து செலவுகள் ஜாஸ்தி ஆயிருச்சுனால பந்தல் போட்டு நீ ஒவ்வொரு இதும் வந்து பண்ணலாம். இது வந்து ஈஸியான வெள்ளாமை தான் எல்லாமே ஈஸியான வெள்ளாமை. நன்றி நன்றி நன்றி.